வணக்கம். கமாடிட்டி கமாடிட்டினாலே க்ரூட் ஆயில் தான். ஸோ ஒரு 1 இயர் பேக்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே க்ரூட் ஆயில் மினியில் தான் வந்து ட்ரேடிங்ஸே வந்து பண்ணிகிட்ருப்போம். இப்போ தான் நம்ம சில்வர் அந்த மாதிரி ப்ராடக்ட் சேஞ்ச் ஆகிட்டோம். ஏன்னா ப்ரீமியம் வந்து எக்ஸிட் ஆயிடுச்சு, ரொம்ப அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ க்ரூட் ஆயில் மினி கம்பேக் கொடுத்துருக்கு. அதில் நம்ம சார்ட் இப்போ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத தான் இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். டெய்லி நம்ம பேங்க் நிஃப்டியில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் வீக்லாம் நம்ம சில்வரில் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் தான். இப்போ க்ரூட் ஆயில் மினி 1 மினிட் சார்ட்டில் நமக்கு இன்றைக்கி ஒரு டியூஸ்டே மார்க்கெட் மார்ச் 21st மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டுன்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா எப்போயுமே நம்ம க்ரூட் ஆயில் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் மார்க்கெட் விட்டுட்டு ஆஃப்டர்நூனில் கால் எப்படி ஜெனரேட் ஆகுது, அது பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு தான் நம்ம வந்து வாட்ச் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி ஒரு 1 o'clock வரைக்கும் பேங்க் நிஃப்டியில் இருந்தோம். ப்ரீவியஸ் காலே ஷோ பண்ணுறோம், ஏன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும்ல. ஸோ 1 o'clock மேலே நம்ம பார்க்கல 145 அப்புறம் நமக்கு பை கால் ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 5600 அப்படின்னு என்ட்ரி பாயிண்ட் கொடுத்துருக்கு. மேலே இருக்கிறதுலாம் டார்கெட் லைன், கீழே இருக்கிறது ஸ்டாப்லாஸ் லைன். ஃபஸ்ட் டாரெட் பார்த்தீங்கன்னா 5614, ஒரு 14 பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்குது. செகண்ட் டாரெட் வந்து 628 இருக்குது. டெய்லி சும்மா இப்போ வீடியோ பார்க்குற மாதிரி சார்ட்டை பார்ப்பீங்க, அதில் உங்களுக்கு கால் ஜெனரேட் ஆகிட்டு வரும். இந்த கால்ஸை பார்த்துட்டு இதில் வர என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட்டை பார்த்துட்டு உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட்டில் ஆர்டர் போடுற மட்டும்தான் உங்கள் வேலையாக இருக்கும். நமக்கு கிடைச்ச கால் பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 2 candle 2 minutes டார்கெட் ஒன் அச்சீவ் பண்ணியிருக்கு. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 o'clock முன்னாடி 5596 செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. கால் வந்து ஆப்போசிட் கால்ஸ் மட்டும்தான் நமக்கு ஜென்ரேட் ஆகும். அந்த செல் கால் பாருங்கள், 2 டார்கெட்டையும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா பை கால் ஒரு 12:15 அப்புறம் 5605, இந்த கால்லாம் பாருங்கள் ஒரு 15 minutes நமக்கு ட்ரேடிங் போனதில் 10 minutes ஆஃப் ட்ரேடிங் என்ட்ரி பாயிண்டில் ட்ரேடிங் போயிட்டு தான் டார்கெட்டே பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ எல்லா காலும் நமக்கு கிடைச்ச ஸ்பீடில் டார்கெட்டை அச்சீவ் பண்ணாது. ஒரு சில கால் பார்த்தீங்கன்னா நமக்கு கால் ஜெனரேட் ஆகிட்டு 10 minutes 30 minutes 1 hour கழித்து தான் ஃபஸ்ட் டாரெட்டே பிரேக் அவுட்டும் பண்ணும். ஸோ டெய்லி ஒரு ஸ்கேல்பிங் பேசிஸில் 1 minute உங்களுக்கு லைவாக கால்ஸ் வேணும், இப்போ ட்ரெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் பற்றி ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் டூல் வேணும்னா இந்த சார்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே லைவ் மார்க்கெட்டில் ஹெல்ப் பண்ணும். ஜஸ்ட் இப்போ வீடியோ பார்க்குற மாதிரி சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருப்பீங்க, கால்ஸ் வரும், அதை பார்த்துட்டு வெறும் ஆர்டர் பஞ்ச் பண்ணுற மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். நமக்கு ஜென்ரேட் ஆன பை கால் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக புல்லிஷ் மொமெண்டம்ன்றனால ஒரு 5 minutes நமக்கு செகண்ட் டாரெட் ரேஞ்சும் பிரேக் அவுட் கொடுத்துட்டு கண்டினியூஸாக ஏறிட்டே இருந்துச்சு. சார்ட்டோட சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.